ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அந்த 1 ஸ்பூன் சீரகம் வந்து சிந்த வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கருகாது, இன்னும் கருகிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் எடுக்கிறத போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு அது நல்லா கையானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் மாறும், நீங்கள் வணக்கிட்டே இருக்க வணக்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. ஆனால் நான் வந்து ரெட் சால்ட்டுங்கிறது வந்து அதிகமாக போடுவோம். இப்போ போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக அதை வந்து அதனால் சீக்கிரமாகவே அதை வந்து நல்லா வளர்ச்சிக்கலாம். இப்போ ஒரு ரேட் வந்து கல்லாகி அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ரொக்கோலியை வந்து நம்ம வேக வச்ச ப்ரொக்கோலியை வந்து இந்த இதில் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரொக்கோலியை வந்து நல்லா பீஸியாக நம்ம வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குளிரில் போட்டு அதை எடுத்ததே அதை தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். அதாவது அந்த வெங்காயம் இந்த சீரகம் எண்ணெய் இதிலெல்லாம் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகணும். ஸோ நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா, மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் தூள் அது வந்து நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மிளகு பொடி இருக்கு இல்லையா, மிளகு இதை வந்து வீட்டில் அடித்து வச்சுருந்த மிளகை வந்து அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கடைசியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் ப்ரொக்கோலி மேலேயே நீங்கள் போட்டுடலாம். பிகாஸ் ப்ரொக்கோலி வந்து ரொம்ப டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா போட்டுட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கும். ஸோ ப்ரொக்கோலி வந்து நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை சாப்பாட்டுக்கு தயிருக்கு இல்லை வேறு எதுக்கானாலும் வச்சுக்கலாம்.